சைவத்தை விட வைணவத்துல சாதி அமைப்பு அப்படிங்கிறது நலிந்து இருக்கிறது, ரொம்ப குறைவா இருக்கிறது. உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்களே சொன்னீங்க சைவத்துல பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தரை கொண்டாடுறீங்க, அவர் வந்து ஒரு ஆரிய பிராமணர்னு சொல்றாங்க. வைணவத்துல பார்த்தா நம்மாழ்வாரை கொண்டாடுறாங்க, அவர் சுத்தமான ஒரு தூய தமிழரா இருக்கிறாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க நந்தனாரை வந்து தீக்குள்ள இறங்கிட்டு போய் சிவனை பார்க்க சொல்றீங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பானாழ்வாரை தன்னுடைய தோள்களில் மீது ஏற்றுக்கொண்டு போறாங்க. இரண்டு பேரும் பாத்தீங்கன்னா அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது சைவத்துலதான் ஆரிய சார்பு இருக்குன்றாங்க. இது எப்படி நீங்க மறுக்கிறீங்க? நான் கண்டிப்பா மறுக்கிறேன். அதைத்தான் நீங்க கேட்கறதுக்கு முன்னால தானே வந்துடுது. அதாவது திருஞான சம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூட வச்சிருக்கார். யார் அவரு? ஹரிஜன் யாழ்ப்பாணர். அவரை வந்து இவர் கூடவே கூட்டிட்டு திரிவார். அப்படி இருக்கல திருநீல நக்கர்னு ஒருவர் இருந்தார் 63ல். அவரும் அதே ஆரிய பிராமணர். அவர் வீட்டுக்கு இவர் போறார், திருஞான சம்பந்தர் போறார். போகும்போது அவர் இவரை பார்த்தோன்னா, ஆ, யாழ்ப்பாணரும் கூட வந்துட்டாரா அப்படின்னு ஓடி வந்து கட்டி அணைத்து கூட்டிட்டு போறாரு. இரவு தங்க வேண்டிய சூழ்நிலை, அது பெரிய மாளிகையில் போல இருக்கு, சாதாரண வீடுன்னு நினைக்கிறேன். பூஜை அறை இருக்குது. இவர் ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்காங்கல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு எப்படியாப்பட்ட பதில் இறைவன் கொடுக்குறாரு பாருங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த பூஜை அறையில, யாரு, திருநீல நக்கருடைய பூஜை அறையில இந்த யாழ்ப்பாணரையும் அவர் மனைவியையும் உறங்க பணிக்கிறார். அப்ப என்ன, என் ஜாதி சைவம் ஜாதியை கொண்டாடுதான். இன்னொன்னு, அதாவது நந்தனார் கதையில வந்து நம்முடைய சிவாச்சாரியார்கள் நந்தனார் கோயில் இதுல இல்ல, சிதம்பரத்துல இல்ல, அன்றைக்கும் அவர்கள் ஆரியர்களே, யாரு, தீட்சிதர்கள். இப்ப அவர்கள் வந்து நாங்களும் தமிழர் தான் சொல்றாங்க. ஆனா இன்றைக்கும் அவர்கள் வேற யாரையும் விடுறதும் கிடையாது, ஒன்றும் இல்லை. அவங்க சொன்ன, அதாவது நந்தனார் புராணத்துல, இந்த பெரிய புராணத்துல இடைச்செருகள், பல இடங்கள்ல இடைச்செருகள் இருக்கு. அதுல ஒரு பாடல் தான் வந்து தீ குளிச்சுட்டு வர சொல்லுன்னு சொல்றது. இடைச்செருகள் தான். அது மட்டும் இல்ல, அது தீ குளிச்சு வரும்போது பூணூலோட வர்றாரு வேற, அந்த பாட்டுல இருக்குது. இதெல்லாம் வந்து இடைச்செருகள், அங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். சைவத்துல வந்து ஜாதி பாக்குறாங்க அப்படி இப்படி, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்றளவும் நான் வந்து தமிழ் சைவ பேரவைன்னு அமைப்புங்க ஐயா என்னுடையது. நாங்க வந்து, அதாவது மறைமலை அடிகள், நீங்க சொன்னீங்கல்ல பாவாணருடைய தமிழர் மதம், அதுல வந்து மறைமலை அடிகளாரும் அந்த பேர்ல ஒரு நூல் எழுதியிருக்காரு, தமிழர் மதம். அதுல எழுதியிருக்காரு, சைவனுக்கு ஜாதி இல்லை. நீ சைவனா அப்போ உனக்கு ஜாதியே கிடையாது. எந்த ஜாதியும் பேசக்கூடாது, எல்லா ஜாதியும் ஒண்ணுதான். இப்ப ஆரிய ஜாதியும் நம்ம ஜாதி தான் நம்ம ஏத்துக்கணும். அவர்கள் நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நாம ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, நாம ஏத்துக்குவோம், நாம எல்லாவற்றையும் ஏத்துக்குவோம், அவங்க நம்மள ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எந்த ரூபத்திலையும் அவர்கள் வந்து அவர்களாகவே இருப்பார்கள். இதுதான் உண்மைதான், உறுதி.